small space. அப்படி போயிருங்க. வாடா கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. நீங்க சாய் ஸ்மால் ஸ்பேஸ். We would like to express our gratitude to our distinguished guests and include Professor Dr. Mohan Kameshwaran. Mohan Kameshwaran, I don't think he needs any introduction to the people of Chennai, and wants to emulate his example for humbleness and the, you know, the society. What and what is this evidence? The evidence comes from a place like this. All this has now changed in the last 2 or 3 decades, has become the wish her fast recovery, and being one of the most well known ENT surgeons the country has ever produced. Our day is வணக்கம். நான் டாக்டர் ஜிஎஸ்கே வேலு, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நியூபர்க் டயக்னாஸ்டிக்ஸ். இப்போ டாக்டர் பாகவரன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக் செட்டப். இது 6 மாதத்துக்கு முன்னாடி இது வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து ஃபஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் லேப்னு தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக நேஷ்னல் ரெஃபரன்ஸ் லெபார்ட்ரி இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த நேஷ்னல் ரெஃபரன்ஸ் லெபார்ட்ரியை அப்கிரேட் பண்ணி இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக்ஸ்னு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசினில் முதல்ல நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் மெடிசின் சொல்லுவோம். டாக்டர் வந்து இந்த பல்ஸ் பார்ப்பாங்க, இல்லை இந்த நாடி பார்ப்பாங்க, பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வந்து மூவ் ஃப்ரம் ஒப்பீனியன் டயக்னாஸ்டிக்ஸ், ஒப்பீனியன் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் டு எவிடன்ஸ் பேஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ். எவிடன்ஸ் பேஸ்ட்லாம் இந்த மாதிரி இந்த பெத்தாலஜி லேப்ஸ், சிடி, எம்ஆர் இதெல்லாம் வச்சு அது அப்புறம் ஒரு எவிடன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வேர்ல்டில் ஒரு புது இது வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பர்சனலைஸ் மெடிசன் வந்திருக்கு. பர்சனலைஸ் மெடிசனில் மெடிசன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். எவ்வளோ ஒரு ஒருத்தர் உங்களுக்கு வர ஒருத்தருக்கு வர வேண்டிய மெடிசன் வந்து அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் போயிடலாம். அதுக்கு தான் இந்த புது ஏரியாஸ் ஆஃப் த மாலிகுலர் இமேஜிங், ஜீனோமிக்ஸ், மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ், ப்ரோட்டியாமிக்ஸ், மெட்டபாலமிக்ஸ், டிஜிட்டல் பெத்தாலஜி இதெல்லாம் இந்த மாதிரி புது ஏரியாஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து இந்த வேர்ல்ட்ஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் ஜப்பானில் என்ன நடக்குதோ அதை விட அது அந்த அங்கே நடக்கிற அத்தனையும் வந்து இங்கே எப்படி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம பீப்புளுக்கு கொண்டு வர முடியும். இப்போ ஒரு கேன்சர் டெஸ்ட்டுக்கு முந்தி காலத்தில் வந்து இங்கேருந்து பண்ணுறதுக்கு அதை வெளியூர் அமெரிக்கா காமிச்சோம்னா அது வந்து 3-5 லட்சம் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே லட்சக்கணக்கில் செலவாகுது. ஒரு 50 லட்சம் 40 லட்சம்லாம் கூட செலவாகுது. அதுக்கு வந்து இந்த கரெக்டான இந்த பர்சனலைஸ் மெடிசன் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் பண்ணிட்டோம்னா, ரேடியாலஜி, பெத்தாலஜி, ஜியூனோமிக்ஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நியூபர்க் வந்து வெறும் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வித் இன் திஸ் 7 வருஷத்துலேயே நாங்கள் இந்தியாவிலே ஒரு ஒன் ஆஃப் த top 3 டயக்னாஸ்டிக் சென்டராக இருக்கிறோம். அது இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்து சென்னையிலிருந்து ஆரம்பித்து இப்போ இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது, யூஎஸ்லேயும் எங்கள் லேப் இருக்குது. இவ்வளோ போனதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
தேங்க் யூ ஸோ மச். அதுக்கு இப்போ நம்ம ரெண்டுமே பண்ணுறோம், மேமோகிராஃபி டெஸ்ட்டு, டிஜிட்டல் மேமோகிராஃபி, வெரி அட்வான்ஸ் டிஜிட்டல் மேமோகிராஃபி இங்கே இருக்குது. அது தவிர வந்து இந்த பிராக்கா 1 பிராக்கா 2 சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜீனோமிக் பேஸ் டெஸ்டிங்கும் இருக்குது. இந்த ஜீனோமிக்ஸ் பேஸ் டெஸ்டிங்கும் ரேடியாலஜி பேஸ் டெஸ்டிங்கும் சேர்த்து பார்த்தோம்னா தென் அது முன்கூட்டியே நம்மளால் அறிய முடியும். ஒரு மார்பு புற்றுநோய் வரப்போகுதுங்கிறத வந்து முன்கூட்டியே அறியப்பட்டவர்கள் எல்லா விதமான இன்னும் டெக்னாலஜியும் எங்கிட்ட இருக்குது அதை வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அது வந்து இது அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஸ்பெசிஃபிக்காக நியூபர்க் ஃபார் ஹெர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் செக்கப் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து பெத்தாலஜி யூஸ் பண்ணி, ரேடியாலஜி யூஸ் பண்ணி, ஜீனோமிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த வருமுன் பார்ப்போங்கிறதுக்காக முதலே நம்ம ஒரு டெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அது வந்து ஹெல்த் வந்து ஓவரால் இண்டிசஸ் இந்தியாவில் இங்கே இம்ப்ரூவ் ஆகிறதும் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ண, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஹெல்த் கேருக்கு வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கும். இதே நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்தியாவை மட்டும் இல்லை ஏஷியாலேயே ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு ஒரு ஒரு மாதிரி ஸ்டேட்டாக வரலாம். அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஸோ என் பேர் டாக்டர் பாவஹரன், ரேடியாலஜிஸ்ட் நான். ஸோ இங்கே நியூபர்கில் பெருங்குடி சென்னையில் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் டயக்னாஸ்டிக் சென்டர் ஆஃப் இந்தியா, வேர் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பேசிக் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்லேருந்து அட்வான்ஸ் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஒரு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஹார்ட் ஸ்கேன், என்ன பண்ணோன்னாலும் சரி, அதே மாதிரி கருவில் இருக்க குழந்தையோட ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு என்ன நம்ம ட்ரீட் பண்ண முடியும் கருவில் இருக்கும்போதே அப்படிங்கிறதையும் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு சொல்லுவோம், வேர் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் மூலயமா பார்த்து ஒரு திசு பரிசோதனை பண்ணுறதும் இருக்கட்டும், உள்ளே இருக்க உடம்பில் இருக்க ஏதாவது ஒரு பகுதியில் இருக்க சலத்தை எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப்ஸ் ஃபார் ஆல் விமன் அண்ட் ஃபார் மென் ஃபார் ஆல் ஏஜஸ், என்ன இன்வெஸ்டிகேஷன் வேணாலும், அது மட்டும் இல்லாமல் அப் டு ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸ் லெவல் வரைக்கும் என்ன பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னாலும் இனிமேல் இந்த ஒரே ஃபெசிலிட்டியில் நம்மளால் பண்ண முடியும். இது வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் என்டையர் இந்தியா. ஸோ இன்டெகிரேட்டட் டயக்னாஸ்டிக்ஸுங்கிறது ஒரு பேஷண்ட்டோட ப்ராப்ளமை ஸ்கேன் மட்டும் இல்லை, பிளட் டெஸ்ட் மட்டும் இல்லை, ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் எல்லாத்தையும் கலந்து கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷனுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ண வைக்கிறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீம். அதுதான் இந்த இன்டெகிரேட்டட் டயக்னாஸ்டிக்ஸ் இனிமேல் பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் இன் டயக்னாஸ்டிக் ஸ்டாண்டலோன் சென்டர் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா. தேங்க்யூ. டாக்டர் பாவஹரன், டாக்டர் பாவஹரன்.